அன்னவையல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்டு தெருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாங்கற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொடற்கொடிய தல்பாவை பாடி அருளவல் வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த அம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்த எங்களை முன்னம் எழுப்புவான் வாபியசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாமுடைய சங்கொடு சக்கரமேந்தம் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாதையலோரம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கழிநீர் வாய்நகந்தாம்பல் வாய் கும்பினகான் நம்மாடி உங்களோட தோட்டத்தில் அப்படி செங்கழிநீர் அப்படிங்கிற ஒரு புஷ்பமும் ஆம்பல்வாய்ங்கிற புஷ்பமும் மலர்ந்தும் மூடியும் என்பதாக ஒரு புஷ்பம் சூரியனை கண்டால் மலரும் ஒரு புஷ்பம் சந்திரனை கண்டால் மலரும் ஒரு புஷ்பம் இப்படி இரண்டுமாக சந்திரனை கண்டால் சூரியன் உதிக்கும் புஷ்பம் மூடிவிடும் மட்டுமல்லவான் அந்த காரிய கிரமங்களில் தெரிஞ்சுண்டு ஏதாவது ஒரு காரியத்தில் அந்த சேதன் அன்வீக மாட்டானா அவனுக்கு காதல விழுந்தான் ஐயோ பாவம் எவ்வளவோ அவஸ்தையில இருக்கான் அந்த காலங்காத்தால வேலை யாரு புருஷாளுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது தூங்குறது எழுந்துக்கிறது சுறுசுறுப்பா இதான் சூடா இதான் சாப்பிட்றது இதான் காரியம் புருஷாளுக்கு ஆனால் பொம்னாடிகளுக்கு அப்படி இல்லை அடுப்பை மூழ்கி திருப்பி ராத்திரி மூழ்கின அடுப்பை திருப்பி மூழ்கி சுத்தம் பண்ணி காத்தால திருப்பி ஒரு தடவை கோலம் போட்டு அந்த மோடையை திருப்பி ஒரு தடவை துடைக்க வேண்டும் அது பழைய வழக்கம் இப்பெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்கோம் என்ன ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு சுவாமி வாஸ்தவம் தான் ராத்திரி நீங்கள் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தொடச்சிட்டு வைங்கோ அது கிரமம் ராத்திரி செய்ய வேண்டியது கிரமம் வாஸ்தவம் தான் எல்லாம் பளிச்சுன்னு தொடச்சி வச்சிருக்கேன் காத்தால வந்தோன்னா அதே மோடையில் திருப்பி பண்ணாதுங்கோ ஏன் ராத்திரி வேலையில் பூச்சிகள்லாம் வந்திருக்கும் பள்ளி வந்திருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு போகும் அந்த இடத்துல அது எச்சமிட்டு இருந்தால் அதெல்லாம் அலர்ஜியை உண்டு பண்ணும் இது தெரிஞ்சுட்டு தான் சயின்ஸு அந்த காலத்திலேயே அவள் இதாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டு காய் கரமதுன்னு எல்லாம் அப்படி தலைகையெல்லாம் எம்பெருமானுக்கு அம்சா பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருந்தா மூடி தான் வச்சுருப்பா அம்சா பண்ணும்போது கரெக்டாக தரப்பா திருப்பி மூடுவா ரெண்டு விஷயங்கள் ஒன்று எம்பெருமானுக்கு ஆறி போய் தலசமிக்கப்படாது ஆறாவ முதே அடியே நூடலம் அப்படி ஆறாக அவனுக்கு அமுது படைத்த நம் முன்னோர்கள் சுட 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 பொதுவாகவே இந்த ஆகாரங்கிறது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நன்னா இறங்கும் நிறையா இறங்கும் நன்னா ஆறி போய் சாப்பிடக்கணுங்க போதும் சாப்பிட்ட வரையும் போதுமே சாப்பிட்ட வரையும் போதுமே தான் தோணும் நன்னா வேறம்ப சாப்பிடு நன்னா வேறம்ப சாப்பிடும் போட்டோம்னா இவளுக்கு உள்ளுக்குள்ளே இறங்கவே இறங்காது நாக்கில் இறங்கவே இறங்காது பொதுவாக அது மாதிரி சூடான ஆகாரங்கள் உள்ளே போச்சுன்னா ஜெரிக்கவும் ஜெரிக்கும் உடம்பும் ஒரு புத்தனரு பெறும் இந்த ரீதியில் அதனால நம்ம காரியக்கிரமங்கள்லாம் காத்தால் ஆரம்பிக்கும் பொழுது ராத்திரி ஒருவேளை சுத்தம் பண்ணி இருந்தாலும் காத்தால ஒரு தடவை புனக திருப்பி ஒரு தடவை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தாயார் மகாலட்சுமி தாயார் சோசரங்கள்லாம் சொல்லிண்டு கௌசல்யா சுப்ராஜா ராமா பொம்னாட்டிகளும் சொல்லலாம் தப்பு கிடையாது சொல்லிண்டு ராமானுஜ தயாபாத்திரன் ஆரம்பிச்சு திருப்பல்லாண்டு திருப்பல்லியேசி திருப்பாவை வரையும் சொல்லலாம் அதுக்கு மேல அதுக்கு மேலேயும் நீராட்டம் வெண்ணையனந்த குணம் முன்பலாராவணந்தன் முதை அப்படி அதுவரையும் முடிச்சு கொடுத்தேன்னா திருவாராதனம் பூர்த்தி ஆயிருது புருஷால் பண்றது இல்லை அவ ஏந்துண்டு இப்படி இப்படிங்கிறதுக்கு நீங்க நன்னாவே அப்படி நன்னா தியானம் பண்ணேன்னா உங்களுக்கும் அருகதை உண்டு ஆராதனை பண்றதுக்கு எல்லாருமே ஒரே காரியத்தை எல்லாருமே ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா மேற்கொண்டு அனுவர்த்திக்க முடியாது என்பதற்காக புருஷாளுக்கு இந்த காரியம் பொம்னாட்டிக்கு இந்த காரியம் இதே புருஷன் பொம்னாட்டி ஆவான் எப்ப தெரியுமா இங்கேருந்து பெருமாள் சன்னதிக்கு போறேன் பிரச்சாரகைங்கரியம்
பொம்னாடி இருக்கால மர்ஜாரக இங்கிறதுக்க அடுப்பு மூட்டுறதுலேருந்து அந்த விறகு எடுத்து போகிறதுக்கு ஒத்தன், அடுப்பு மூட்டுறதுக்கு ஒத்தன் அப்படிங்கிற மாதிரி தலைகம்சம் பண்ணுறது, அந்த தலகையை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒருத்தர், இப்படி கைங்கரிய பண்ணால் விதவிதமாக இருப்பாள் எல்லா இடத்துலையும். இவெல்லாம் யார், ஸ்திரீ பண்ணுற காரியத்தை தான் பண்ணுறா. அது ஒன்று. சம்பிரதாய ரீதியிலையும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியிலையும் புருஷ புராண அவன் ஒத்தனே புராண காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து, புராணகன ஆதி காலத்திலிருந்து அவன் ஒத்தனே புருஷன். அப்ப மத்தவெல்லாம் யாரு, சந்தேகமே கிடையாது, பொம்னாட்டிகள் தான், அத்தனை பேரும் ஸ்திரீகள் தான். இந்த ஜீவாத்மா முழுக்க ஸ்ரீய ஸ்திரீகள் தான். இந்த பரமாத்மா ஒத்தன்தான் புருஷன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும். இந்த லோக விருத்திக்காகவும் இந்த லோக சிருஷ்டிக்காகவும் இப்படி புருஷனும் பொம்னாட்டியுமா எம்பெருமான் படைச்சிருக்கானே ஒழிய, எல்லாருமே எம்பெருமானுக்கு ஆதீனத்தில் இருக்கிறவா தான். அந்த ரீதியில் எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியம் பண்ணுறது நம்ம ஆத்துக்காருக்கு பண்ணல, என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்தால ஆராதனத்துக்கு பார்த்தரெல்லாம் அப்படி அலம்பி புஷ்பம்லாம் எடுத்து வச்சு அப்படி வஸ்திரங்கள்லாம் நீட்டாக ராத்திரி ஆச்சுன்னா தோச்சு அதை உலர்த்தி இதெல்லாம் பண்ணினோம்னா நம்ம புருஷனுக்கு பண்ணல. அதெல்லாம் புருஷ புராண நேரம் அவனுக்கு போய் சேர்றது. இந்த கைங்கரியெல்லாம் நானே எப்போ பார்த்தாலும் நானே அடுப்பு மூட்டினோமா, எவ்வளோ வசத்தியான ஒரு அனுபவம். அந்த எம்பெருமான் இந்த அமுத சாப்பிட்றானோண்ணா, உங்க ஆத்துக்கார் பண்ணியா சாப்பிட்றான், இல்லை உங்க ஆத்துக்கார் கை காமிக்கிறதோட சரி, இந்த பதமா பண்ணது யாரு, நாம. நம்மளோட அமுதம் அவன் சாப்பிட்றான். எப்பப்பட்ட வசதியான ஸ்திதி எம்பெருமானுக்கு, நமக்கு எங்கேயும் கிடைக்குமா, கிடைக்காது. அதனால இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் பார்த்து பத்ததியாக உருவாக்கி வச்சிருக்கா, இதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. யாருக்கும் ஒரு குறவு கிடையாது, யாருக்கும் வசதி கிடையாது. அவாவா காரியத்தை பண்ணலன்னா தான் தாழ்த்தி வருமே தவிர, இந்த காரியக்கிரமங்கள்லாம் நன்னா பண்ணணுங்கிறதுக்காக எல்லாமே இப்படி ரெண்டு பேரும் அனுசரணையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணான்னா அந்த திருவாராதனை ஓஹோன்னு இருக்கும். அந்த திருவாராதனை ஓஹோன்னு இருந்துன்னா எம்பெருமான் மலங்குளிருவான். அந்த எம்பெருமான் மலங்குறினான்னா குளிந்து போச்சுன்னா நம்ம வம்சம் நன்னா இருக்கும். அடுத்து வர குழந்தைகள்லாம் இந்த வம்சம் என்னமா என்ன கொண்டாடுறது, இந்த வம்சம் என்ன கொண்டா என்னமா கொண்டாடுறது. நேற்றுக்கு பார்த்தாமே அந்த மாதிரி ராவண குடும்பம் மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி கொண்டாடப்படாது. கொண்டாடுறதுன்னா இப்படி நமக்கு பெரியவாள்லாம் பத்ததியாக பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி அந்த ரீதியை செங்கல் பொடி கூரை வன்பல் தவத்தவர் இந்த சன்னியாசிகளும் இப்படி காரியக்கிரமத்தை ஆரம்பிக்கிறாளாம். அது மாதிரி ஆச்சாரியன் சேவிக்க போகும்போது ஒசந்ததான சமர்ப்பிப்பதற்கு ஒசந்ததான வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவாவாளுக்கு மனசில் எது சமர்ப்பிக்கணும் தோணுதோ சமர்ப்பிக்கலாம். பழத்துலேருந்து காய்கறியிலேருந்து பருப்பு வகையிலேருந்து அக்ஷத அரிசி கூட சமர்ப்பிக்கலாம். ஏன்னா நம்மளால் சன்னியாசிக்கு சாதம் பண்ணி போட முடியாது, அன்னம் நிவேதனம் பண்ண முடியாது. நம்மளால் சுவாமிக்கும் சுவாமி ரெண்டு சுவாமிக்கும் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும். ஆனால் அந்த அக்ஷதையை கொண்டு போய் நேராக ஒரு மூட்டை வாங்கி கொண்டு போய் கொடுங்க, தீர்க்காயசா நன்னா இருப்பேன், நேரடியாக போய் சேரும் அது. அந்த திருவத்து உதிரபந்தத்தில் அந்த உதரத்தில் போய் நேராக சேருமா, எம்பெருமானுக்கும் சேரும், எம்பெருமானாருக்கும் சேரும். எம்பெருமானாருங்கிற ரீதியில் எல்லா ஆச்சாரியருக்கும் அப்படி போய் சேரும். அது மாதிரி கைங்கரியம்னா இதுதான் கைங்கரியம் இல்லை, அங்கே போனால் பெருக்கி மொழுகி கோலம் போடுறது, ஆச்சாரியன் புழங்கள் எல்லாம் சுத்தமாக இல்லையா சுத்தம் பண்ணுறது, விளக்க மாற்ற தொட்டு பெருக்கினாலும் வசத்தியான கைங்கரியம். ஏற்கனவே பார்த்தோமே கேடு சேவையில் எம்பெருமான் வந்தானா என்ன வரம் கேட்கணும், தேயாத துடைப்பும் உடையாத பானையும் வேணும் கேட்டால் அந்த மாதிரி ரீதியில் இல்லை, நல்ல வசத்தியான கைங்கரியம். எம்பெருமானை பார்த்தா கோவிலுக்கு போகிறோம், இங்கேருந்து போனேன் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் அதனால சேவிச்சுட்டு போறேன், என்ன கெஸ்டா நீ, எம்பெருமான சேவிக்க வந்திருக்க கெஸ்டா இல்லை,
சிறப்பு விருந்தினரான நீ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்பெருமான தேசிக்க வந்த சேவிக்க வந்த தாசபூதர்கள் ஒருத்தர். உள்ளூர்க்காரை தான் தொடச்சி கோலம் போடு பெருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வெளியூர்லேருந்து போனாலும், நம்ம ஊரை விட்டு ஊர் போனாலும், அங்கே போனால் தொடப்பம் இருக்கா கேட்டான். சுவாமி எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், இங்கே ஆந்திரா தெலுங்கு, அங்கே போனால் கர்நாடகா, அங்கே போனால் மராத்தி, எங்கே போனாலும் இப்படியும் கேட்டாலே எல்லாருக்கும் புரியும். உலகங்களும் இப்படி தான் பண்ணியானோம். அது இங்கிலீஷ்காரனாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியானோம். அவன் அவன் இப்படி தான் பண்ணுவான். அவன் வண்டி இந்த மேலேருந்து அடித்தா கீழே போகுமான்னு குப்பை போகாது. யாராக இருந்தாலும் யாருமே இந்த அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணியானோம். அது மாதிரி எம்பெருமானுக்கு இந்த மாதிரி விதவிதமான கைங்கரியங்கள், ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பார்த்து 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 இது பண்ணலாமா அது பண்ணக்கூடாதோ அப்படிங்கிறதுலாம் இல்லை. எத்தனை வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். தனம் நிறையா இருக்கேன், கவலையே படாதுங்க. ஐயோ போனால் அது என்ன செலவிச்சிருவாள், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், அவள் செலவிக்க போகிறா, நன்னா செலவிக்கட்டும், நம்ம மெனக்கட்டும் கொண்டு போய் வைப்போம். ஆச்சாரியன் எடுத்து இறக்கா கொடுத்தானா, ஐயோ இவருக்கா கொடுத்தோமே, யாருக்கோ கொடுத்துட்டாரே. நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். நம்ம எதுக்காக சமர்ப்பிக்கிறோம், தாத்பரியம் என்ன? அவர் உள்ளம் குளிரணும், அவர் நன்னா அனுபவிக்க வேண்டும். அவர் இதில் தான் அனுபவிக்கிறார். அவளுக்கு கொடுக்கறத அனுபவிப்பார். ஏற்கனவே முக்கரசிங்க சொன்னார், முக்கரசிங்கிற அப்படி தான். இன்னார் இனியார் அவனுக்கு கிடையாது, தெரிஞ்சவா தெரியாதவானே கிடையாது. யாரானு வந்து எனக்கு கல்யாணமா ஒரு ஸ்மார்த்தர் வந்து சேவிக்கிறார், எல்லாரும் சேவிப்பார். நிறைய பேருக்கு ஐசிங்கர் ஐசிங்கர் பண்ணி வைக்காத கல்யாணமே கிடையாது. யாருக்கான்னு கல்யாணம் நடக்கலைன்னா ஐசிங்கிட்ட போய் பிரார்த்திச்சுப்பா, முக்கூர் ஐசிங்கிட்ட. என் பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. உடனே அவர் கண்ணில் போடும், தாடியம்மா இங்கே வா. அது பொண்ணாக இருக்கும் இல்லாட்டி அவள் பெத்தவளாக இருக்கும். பொண்ணாக இருந்ததுன்னா இங்கே வாமா, ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் பேசிக்கோங்க. அவளுக்கு ஒன்றும் புரியாது, என்ன பேசுறது? ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னரானும் ஆக முடியுமாங்கிறது அங்கே போய் இன்னும் பேசிட்டு வாங்க. என்ன ஒரு திருடவிரதம் பாரு ஆச்சாரியனுக்கு. எங்கே ஏன்னு நமக்கு அவமானமாகிட்ட போகிறது, இது ஏன் சொல்லிட போகிறாள்? அப்படி இல்லை, சம்பிரதாயம் நன்னா இருக்கணும், மனுஷான் நன்னா இருக்கணும். முதல்ல ஹிதம், மனுஷத்தன்மை வேணும், முதல்ல நன்னா இருக்கணும். எம்பெருமானோட சந்நிதி வாரத்தில் யாரும் வசந்தவா கிடையாது, யாரும் மட்டம் கிடையாது, யாரும் எங்கே வேணா எம்பெருமான் எழுதியிருப்பான். அதனால அவள் உள்ளே போய் பேசிட்டு வரட்டும், அங்கே போய் பேசிக்கோங்கம்மா, பேசிட்டு வாங்க. உங்கள் ரெண்டு பேரெல்லாம் சேர்ந்து இப்படியே சொல்வார், அப்பா அம்மாலாம் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க, உனக்கு உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தன்னு நடத்த முடியுமா, அங்கே போய் பேசிட்டு வாங்குவார். இந்த பொண்ணு வளவத்தை போடுவோம், பையனுக்கும் திடீர்னு சொன்னேன். சரி ஹரிசிங்க சொல்லிட்டாரு, லீமனும் உள்ளே போ, அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கொஞ்சம் வெக்கத்தை விட்டு என்னடியம்மா நம்ம ஒன்றும் சேரலாமண்ணா, ரெண்டு பேரும் நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுற ரெண்டு பேரும் பேசிப்பா. சில சமயம் ஒத்து வராது, அப்படியே தாசன் அப்படியும்பா, அப்படியே சரி போ, வேற யாரும் பார்த்துக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. ரெண்டு பேருக்கும் சொல்வார், ரெண்டு பேருக்குமே நல்ல இடத்துல கிடைக்கும். நான் சொன்னேனே மூதேவி, அவனை கல்யாணம் பண்ணி தொலைச்சிருக்காமனோ அப்படி வெய்ய மாட்டேன். நம்மளே இருந்தால் என்ன பண்ணுவான், மனக்கட்டும் கூட்டு சொல்கிறோம், ஒரு பெரியவன் இதை விட என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஸ்திதி கிடையாது ஹரிசிங்கிட்ட. ஐயோப்பா அப்படியா, சரி போனா போகிறது விட்டுவிட. அவளுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லதாமையும், ரெண்டு பேருக்குமே நல்லதாமையும். இதில் நான் ஒருத்தன் நான் சொன்னதை கேட்கல, இன்னொருத்தர் நான் சொன்னதை கேட்கலங்கிறதே கிடையாது, நல்லா இருங்க. அப்படி அவள் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாளே, அதுக்கப்புறம் அப்பா அம்மா பதில் சொல்ல, உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு, கல்யாணத்தை நடத்த வைக்க வேண்டியதுதான் காரியம் அப்படின்பார். இல்லை அவள் வசதிப்பட்டவ, என்னால் அவள்லாம் செய்ய முடியாது. அப்படியா, என்ன நீ கேட்பையாடா, அடுத்த செகண்ட் அவரை பார்த்து நீ எவ்வளோ கேட்ப, வரதட்சணை சொல்லு. அடியே தாசன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அடியே தாசன் பொத்துன்னு கால் ஐசிங்க இருக்க, நான் எட்டு பவுன் கேட்டுருக்கேன் ஏற்கனவே, எட்டு பவுன் போட்டால் தான் எங்கள் அத்தில் சேர்த்துப்பேன், இல்லை வைர நெக்லஸ்ஸு வைர முக்குத்தின்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படியும் ஒருத்தன் சொன்னான், சொல்லிட்டான், அப்படியும் ஒருத்தன் சொன்னான், உடலை அப்படியும் ஒருத்தன் என்ன சொன்னான், இல்லை அவா ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஏன்டா அது தெரியும் ஏற்கனவே, நீ பணக்காரா அவள் சொல்லிட்டா ஏற்கனவே. எப்போ அவள் வாய் திறந்து பொண்ணாத்துக்கார சொன்னாலும் உன் ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியும் புரிஞ்சுட்டேன், இந்த பணத்தை வச்சு நீ என்ன கட்டி அழப்போற அப்படியே கேட்டேன், இந்த பணத்தை வச்சு என்ன கட்டி அழப்போற அப்படின்னு. அதெல்லாம் அடி என்ன ஆச்சாரிய நியாயம் தான் நிர்மிச்சாலும், இதெல்லாம் ஆத்து வழக்கம், இதெல்லாம் நாங்கள் ஆத்துல பார்த்துக்கிறோம்.
உனக்கு என்ன அதுதான் முக்கியமா அப்படின்னார். ஆமாம், ஐஷங்க தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கௌரவம் அப்படின்னார். சரி, அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்துக்கோ அப்படின்னார். உட்காந்து வச்சுட்டார். டே அப்படின்னு திரும்பி பார்த்தார், எதுவும் சொன்னார். மறுபடியும் இங்கே மற்ற காரியக்கிரமெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் சேவிச்சுருக்கா, எல்லாம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு. திடீர் திடீர்னு நாலு பேர் வந்தா, எல்லாம் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டு பேண்ட்டு, ஒருத்தர் சட்டை, ஒருத்தர் வந்து என்னென்ன சட்டையும் அவுத்துட்டு அப்படியே பவ்யமாக, ஒருத்தர் அங்கவசத்தை போத்திட்டு ஒரு விதமாக ஒரு நாலு பேர் வந்து நிற்கிறா. ஆ வா வா வா, நான் தான் கூப்பிட்டேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நீ பாத்திர கடைக்காரன் தானே? ஆமாம். சாதாரணமாக புழங்குறதுக்கு என்ன செட்டு வேணுமோ அந்த செட்டு முழுசையும் கொடுத்துருவோம், நான் மரத்துலேருந்து பணம் கொடுத்துட்றேன். ஆச்சாரியா, நீங்கள் நியமித்தா போதும், நாங்கள் கொடுத்துட்றோம், எல்லாம் தானே நடக்கும். சாஷ்டாங்கமாக வந்து தான் சேவித்தான் பாத்திரம், உடனே ஃபோன் அடித்தான், அவன் பாத்திரம் வந்துடுத்து. அடுத்தது தங்க நகைக்காரன், அவன் தான், உன்னால் என்ன பண்ண முடியும் ஆச்சாரியா? அவர் மாதிரி என்னால் கொடுத்துட முடியாது, இதெல்லாம் எட்டு பங்கு வேலை, இருந்தாலும் சுவாமி நியமத்துக்காக நான் ஒன்று தரேன் அப்படிங்கிறார். சரிடா, திருமாங்கல்யம் நான் போட்டுடுறேன், மீதி என்ன உன்னால் என்ன போன முடியும்? உடனே திருமாங்கல்யத்துக்கு தாம்பணம் கொடுத்துருவார். அடுத்தது கொண்டு வந்துட்டான் வயிறு அடிக்கும் வயிறு எதுவும். ஆச்சாரியே சொல்லிட்டார், இதுக்கு மேலே நம்ம தயங்கப்படாது, லக்ஷ்மி தானே வரும் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். ரெண்டு அடிக்காக கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் எவ்வளோடா ஆறுது ஆச்சாரியா? பத்து பவுன் ஆறுது. நீ எத்தனை நாள் கேட்ட? நீ எட்டு பவுன், ரெண்டு பவுன் ஜாஸ்தியாக இருக்குது, வச்சுக்கோ அப்போ. அடுத்த தடவை பொங்கலுக்கெல்லாம் சீர் கேட்கப்படாது அப்படின்னார். அவன் நினைச்சே பார்க்கலாமா, ஏதோ இந்த மாதிரிலாம் பேசுவார் ஆச்சாரியன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிஷ்யன்தான், மரத்த சிஷ்யன்தான், தோப்பன்னு காலை வந்துட்டான். அடியே அடியான மனுஷன்னா அப்படிலாம் வேண்டாம், நானே போட்டு கல்யாணம் இருக்கேன். இதை நீ முன்னாடி சொல்லியிருக்கணும், இதை நீ முன்னாடி சொல்லியிருக்கணும். இது ஏன் குழந்தை? இது ஏன் குழந்தை? இது ஏன் பேத்தி மாதிரி? இது கண்ணிலேருந்து தண்ணி வராமல் வச்சுக்கோ, அது போதும் எனக்கு. நீ இதெல்லாம் ஒன்று எனக்கு ஒன்றும் கரணை காட்ட வேண்டாம் அப்படின்னு வித விதமாக. அடுத்தது சாரி, ஒம்பது கொஞ்சம் சாரி, என்ன இது என்ன கொண்டு வந்து கொடுத்துட்டான். இது கண்ணெதிர்க்க நடந்த விபவம் கலியனோட பிரபாவதாரம். கலியன் அந்த காலத்தை மிரட்டி வாங்கிக்கணா, ஆனால் இவர் என்ன, அவர் கூர்வேல், இவர் என்ன திருதண்டம், திருதண்டத்தை வச்சுன்னு அர்த்த காலத்தையும் பண்ணி சாதிச்சுட்டார். அதே மாதிரி ஸ்மார்த்தர் ஒருத்தர் வந்தார், இது மாதிரி வைஷ்ணவாளுக்கு தான் அவெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து, நான் எப்படி இருந்தாலும் பரதேசி, நான் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தான் நான் அண்டியானோ, அந்த ஆச்சாரியன்னு அண்டிட்டு போகிறேன்னு எனக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, சரி சரி போய் கேட்டுக்கோங்க எல்லாம் விட்டா, சும்மா சும்மா எல்லாரும்லாம் போய் கேட்கக்கூடாது, அவரை போய் தொந்தர உள்ளே இருக்கவெல்லாம் இப்படி தான் இம்சை பண்ணுவாள், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் போய் ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் போய் விழுந்தோம்னா நாளைக்கு காத்தால பொண்ணும் பிள்ளையும் அழிச்சுன்னு வந்துடுன்ட்டார். டேய், நாளைக்கு என்னடா நட்சத்திரம், என்ன முகூர்த்தம், உன் பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம் வரிசையாக கேட்டார். பக்கத்தில் யாரா வாத்தியார்? அரியன் தாசன். நாலு பேர் வந்து விழுந்தா, அரியன் தாசன்னு நாலு பேர் வந்து விழுந்தா. நல்ல நாள், நாளைக்கு நாள் நன்னா இருக்கா பார்த்து சொல்லு. ஐஷிங்க சுட்டு அதில் எந்த குறவும் இல்லை, நட்சத்திரம் நல்லா இருக்கு, இவருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது. அப்படியா, முகூர்த்தம் என்ன சொல்லு, எங்கே கல்யாணம்? ஆச்சாரியன் சந்நிதி வாரத்திலே நேரைய. டேய், நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுங்க, அபிகமனம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே முன்னாடி முடிச்சிடணும், இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துடணும் கல்யாணத்துக்கு. அத்தனை பேர் வந்துட்டு இருக்கா, கல்லால கோலாலம் உற்சவம் நடந்துட்டுருக்கு, சீக்கிரம் அபிகமத்தை முடிச்சுட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டு இங்கே தான் கல்யாணம். தான் வந்து உட்காந்துட்டேன், நீ வந்துட்டு போனால் போதுன்ட்டார். ஒரே வார்த்தை, நீங்கள் சம்பந்தியும் நீங்களும் வந்துட்டு போங்க, பொண்ணும் பிள்ளையும் அழிச்சுன்னு வாங்க, கல்யாணம் பண்ணி ஆத்துக்கு அழிச்சும் போயிடுங்க. அதான் நடந்தது, பொண்ணும் பிள்ளையும் தான் அழிச்சுன்னு வந்தா, கல்யாணம் நல்லா நடந்தது. அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க, எனக்கு யார் என்னென்ன சமர்ப்பிக்கணும் எடுத்து வந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஒரே வார்த்தை, நம்மளா இருந்தா விடுவாமே, அவன் பத்தாயிரம் கொடுத்துருவான், ஒரு லட்சம் கூட கொண்டு வந்திருப்பான், என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நான் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லுவான் இல்லையா? நம்ம நல்லவன் தான், நம்ம தப்பு இல்லை, என்கிட்ட கொடுத்துரும், அவளுக்கு என்ன ஹிதமோ அவள் பண்ணிப்போம் அப்படிங்கிறது. அதான் ஆச்சாரிய கடாட்சங்கிறது. அவள் லட்சம் ரூபா கூட கொண்டு வந்துருவான், கோடி ரூபாய் கொண்டு வந்தா நம்ம என்ன இருது, அங்கேயே நம்ம உசுர விட்டுருவோம். ஆச்சாரியன் பண்ணார், உடனே எனக்கு என்னென்ன தரணும், உடனே அங்கே பின்னாடி இருந்து எல்லாம் காதை கடிக்கிறான். ஆச்சாரியா இல்லை, இன்னைக்கும் பார்த்து பெரிய மனுஷன் வந்திருக்கான் ரெண்டு பேர், சுவாமிடி சாதிக்கப்படாது, இப்படி ஒரு முறை முறைச்சார். இந்த பக்கம் தள்ளி நில்லு நீ, ஒரே வார்த்தை, அந்த பக்கம் தள்ளி நில்லு நீ.
அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜகோபுரம் கட்டின்னு இருக்க சமயம் எவ்வளோ பணம் வந்தாலும் தேவைப்படும். அது கொள்ள கொள்ள அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்காது, பெருசாக பகாசுரன் மாதிரி சாப்பிட்றது. மறுநாள் காத்தால என்ன பண்ணுவோங்கிற பயம் அவளுக்கும் திக்கு திக்குன்னு இருந்துட்டு இருக்கு. இப்படி ஆச்சாரியன் சொல்லிட்டார், என்ன வந்தது கூஞ்சுது, ஆளுக்கு பாத்தியா பிரிச்சு கொடுத்தார், ரெண்டு குடும்பமும் நன்னா இருங்க, இதுக்கு நடுவில் மூணா பங்கா பிரிச்சு ஒன்னு பொண்ணு மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டார், நீ போய் கொடுத்தா மறுத்திக்கோ, மீதி ரெண்டையும் நீங்க வச்சுக்கோங்க, நீ அவனை தொந்தரப்படாது, அவன் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுதா இல்லையா அவ்வளவுதான், இன்னொரு தடவை பொண்ணோ பிள்ளையோ இங்க கண்ண கசைன்னு இங்க என்னோட சன்னதிக்கு வரப்படாது அப்படின்னு. அவருக்கு தாங்கவே இல்லை, எனக்கு போய் எனக்கு போய் உனக்கு என்ன, நீயும் சேதனன் தான், நீயும் பிராமணன் தான், நீயும் ஒரு மனுஷன் தான், அதான் பிராமணன் தான் இல்லை நீயும் ஒரு மனுஷன், என் கண்ணதிற்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஒரே வார்த்தை என் கண்ணதிற்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி கல்லோல கோலாலகம் கல்யாணம் நிச்ச விந்து விருந்து எங்க ஆசிரமத்தில் தான், எல்லா மரத்துல தான் விருந்து, அபிகமனத்தில் எல்லாம் விருந்து, எங்க நினைச்சே பார்த்துருப்பாரு அந்த சுவாமி, ஏதோ ஒரு 1000 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போகலாம், 10000 ரூபா கொடுத்தா கொஞ்சம் நன்னா நன்னா பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்திருப்பார். நடந்தது வேற கல்லோல கோலாகலன்னு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவள் தங்கள் திருக்கோயில் சங்கிருவான் புதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கன் நானை பாடையில் ஒரு உங்கள் புழப்படை தோட்டத்துவாவியல் பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல எம்பெருமானுக்கு திருவாராதன கிரமத்தை அப்படி சொல்லித்தராலாம். என்னென்ன எம்பெருமானுக்கு ஐஷங்கிட்ட சேவிச்சிருப்போம், அப்படி கொடை போடுறது, சாமரம் வீசுவது, திருவாள வட்டம் வீசுவது என்பதாக விதவிதமாக, அப்புறம் சந்தனம், இந்த மாதிரி விதவிதமாக எம்பெருமானுக்கு அப்படி சமர்ப்பித்து புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்து வெள்ளி விநாயகங்கிறது தான் சேவிக்கணும். அந்த சாத்துப்படிங்கிறது நன்னா பார்த்து 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 அனுபவிச்சு 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 ஒவ்வொரு புஷ்பத்தையும் சாத்தியாகும். ஒவ்வொரு புஷ்பத்தையும் நிதானமாக எடுத்து இந்தந்த புஷ்பம் யாருக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி, அதில் கூட எல்லா புஷ்பத்தையும் எல்லாருக்கும் சாத்த மாட்டார், இந்தந்த புஷ்பம் இந்தந்த பெருமாளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு பெருமாளும் மேலே இருக்க பெருமாள் மட்டும் நல்லா பார்த்துக்கிறது, ரெண்டு பிரதான பெருமாள் பார்த்துக்கிறது, அப்புறம் மீதிக்கெல்லாம் அப்படி இப்படி மாலை போடுறதுலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாலை போட்டு அது இதமா இருக்கா நன்னா இருக்கா. சுடி கொடுத்த சுடர் கொடியே இதான் ஆச்சாரியன், சுடி கொடுத்த அப்படி பார்த்து பங்குறா இருக்கா, நன்னா இருக்கா, அழகா இருக்கா, நேர்த்தியா இருக்கா. அந்த புஷ்பத்தை எடுத்து ஒரு நிமிஷம் இப்படி பார்ப்பார், அப்புறம் அவனை பார்ப்பார், சரியா இருக்கா, இது யாருக்கு சரியா இருக்கும் அப்படி பார்ப்பார். சுடி கொடுத்த சுடர் கொடியே ஆண்டாள் தான் ஆச்சாரியன், எல்லாருமே ஆண்டாள் தான், அது எல்லா அளவு சந்தேகமும் இல்லை. ஏதோ ஆண்டாள் பொம்மநாட்டி சூடி கொடுத்தா மாலையை போட்டு கொடுத்துட்டா அபச்சாரம் அபச்சாரம், ஆச்சாரியன் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து பண்ணி காமிச்சா பின்னாடி வர வம்சம் ஸ்ரீ வைஷ்ணவம் என்னுடைய குலதனம் அப்படி அந்த ஆச்சாரிய பூர்வர்கள் அத்தனைமையுமே ஆண்டாள் தான், அதுல எல்லாரும் சந்தேகமே இல்லை. அப்படி எம்பெருமான் அனுபவிப்பாளாம். அந்த மகாராஜாவுக்கு பண்ற காரியம் மாதிரி கைங்க எல்லாம் பண்ணித்தராலாம். ஆழ்வாரம் சாதிக்கிற திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேனே அப்படின்னு எம்பெருமான சேவிக்குச்சு. அப்படி ராஜாதிராஜ ராஜகுல திலகன் ரங்கராஜன் அப்படி நடந்து வரான் இல்லையா, நடந்து வர நடையழகு எம்பெருமான் ரங்கராஜன் தான் சேவிக்கணும், எல்லாம் சந்தேகம் இல்லை. என்னமா ஒரு பத்ததி, என்னமா ஒரு பத்ததி, எம்பெருமான் புறப்பாடு ஆயிடுத்துன்னா அப்பிரதர்ஷனமா போனாதான் பெருமாளை சேவிக்க முடியும். ரங்கநாதன் ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தொருளிட்டான்னா நீங்க சன்னதியெல்லாம் பிரதர்ஷனமா பண்ணிட்டு போனோம்னா அவனை சேவிக்க முடியாது, அந்த நடைய சேவிக்க முடியாது. அவன் திருப்பி இன்னொரு ஆஸ்தானத்தில் ஏறி அமுது கண்டு இருப்பான், அவ்வளவு சுறுசுறுப்பு அவனுக்கு வந்து. இந்த மாதிரி மத்திய நிதானமா புறப்பாடு பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு பராக்கு பார்த்துன்னு எல்லாம் போகமாட்டான், டான் 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 அந்த நாலுகால் மண்டபத்தில் நின்று நிற்கிற நாழி தான், உபச்சாரங்கள்லாம் பண்ணுற நாழி தான் நம்ம சேவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ராஜ நட தான் என்ன நட என்ன நட, தோல்ல ஏலை பண்ணுற மாதிரியே தெரியாது, அப்படி கம்பீரமாக ஒய்யாரமாக நடந்து போயிட்டு இருப்பான் ஜம்முன்னு ரங்கராஜன் இல்லையா.
நம்பருமாளுக்கும் ராஜாவுக்கும் உள்ள சாமியத்தை இந்த பாசுரத்தில் காமிச்சு கொடுக்குறாள. என்ன அப்படின்னா, சகல பரிஜனங்களோடு அப்புறம் மந்திரி சேனை தலைவன் என்பதாக எல்லாரையும் சேர்த்துண்டு சேவகர்கள் இத்தனையும் வச்சுட்டு அந்த ராஜா வந்து ராஜ்யத்தை ஆண்டுருக்கான். இங்கே என்ன இருக்குன்னா, வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயா சாத்தம் ஜெகத்பதிஹி அப்படி எம்பெருமான் நித்தியரும் முக்தரும் அப்படி விதவிதமாக கைங்கரியம் பண்றாங்க. அந்த வைகுண்ட லோகத்தில் விதவிதமான கைங்கரியங்கள், எத்தனை கணங்கள், கணங்கள் கோடி நிறையா விதவிதமாக. அது மாதிரி சாமர வீசுறதுக்கே ஒரு 10-12 பேர் விதவிதமான கைங்கரியங்கள். ஒவ்வொரு கைங்கரியங்களும் அப்படி எம்பெருமானுக்கு பார்த்து 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 செய்யறதுக்கு, ரங்கநாதன் சன்னதியில் போனோம்னா ஒரு பட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பட்டையை எடுத்து படான்னு கீழே அடிப்பார். என்னென்னா, வழி விலகுங்கோ, அடுத்தது எம்பெருமானுக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது, வழி விட்டு நெல்லுங்கோ அப்படின்னு ஒசத்தியாக அப்படி வருது பட்டை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அருளப்பாடு, அடுத்தது என்ன காரியம் நடக்க போகிறதுங்கிறதுக்கு ஒரு அருளப்பாடு, அவரை யார் காரியகர்த்தாவளோ அவளை கூப்பிட்றதுக்கு ஒரு அருளப்பாடு, காரியம் என்னங்கிறதுக்கு ஒரு அருளப்பாடு அப்படி. ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் யாருன்னா வசத்தியான முத்தர்கள், ஜீவன் முத்தர்கள் இவாள்லாம் சொல்கிறாமல் அந்த மாதிரி இவாள்லாம் நித்திய சூரிகளாக இருந்து இங்கே வந்தவா தான். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவா அத்தனை பேரும் நித்திய சூரிகள் தான். அதனால அவனையும் மரியாதையாக கூப்பிடணும். அருளப்பாடு வேத விண்ணப்பம், அருளப்பாடு திருச்செவி சாத்துவார், விதவிதமாக கூப்பிடுவார். அருளப்பாடு பட்டர் அப்படின்பா பட்டர் வருவார், பட்டர் வரணும் அப்போதான். பட்டர் ஐஷன் வரதுக்கு ஒருத்தர் இந்த பட்டையை அடிப்பான், அவருக்கு ரெண்டு பேர் போவான், திருவடி பந்தம் ஒன்று போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கைங்கறி பாரா இருக்கும், ஏழை பண்ணுறவாலையும் இப்படி தான் கூப்பிடுவார். அப்படி ராஜாவோட ஒரு ஸ்திதியில் எம்பெருமான் அப்படி இருக்கானா, ராஜா என்ன பண்ணுறான், ராத்திரி ஆச்சுன்னா நகர சோதனை பண்ணுறான். ஏன்னா தன்னுடைய ராஜ்யம் நன்னா நடந்துன்னு இருக்கா என்பதற்காக. எம்பெருமான் என்ன பண்ணுறான், அந்தரியாமியாக எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் இருந்து ஆத்மாக்குள்ளேயும் புகுந்து நின்று போந்து விளையாடி உள்ளுக்குள்ள நின்று என்ன பண்ணுறான், ஆராய்ந்து சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னு உள்ள உட்காந்து என்ன பண்றானா, அப்பாடி நீ வந்த காரியம் என்ன, நீ இப்ப பண்ணின் இருக்கிறது என்ன, நீ பண்றது நல்லதா அல்லதுதான், அராத செயல் பண்றியா அப்படிங்கிறது எம்பெருமான் காமிச்சு காமிச்சு கொடுப்பானா. அவன் ஆரம்பத்திலேருந்து நீ நன்னா இருக்கணும் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், நம்ம தான் அதெல்லாம் விட்டுவிட்டு விலகி போயின்னு இருக்கோம். பிராரத கர்மா அப்படி. அது மாதிரி ராஜ்யத்தை என்ன பண்ணுறான், ராஜா வந்து சிக்ஷை பண்ணுறான், ரஷனை பண்ணுறான், ரெண்டு விதமாகவும் இருக்கானாம். எம்பெருமா என்ன பண்ணுறான், பையவையோ தொயில் கொண்ட பரம்பரனே அப்படி யோக நித்திர பண்ணி பிரத்யும்ன சங்கர்ஷண அப்படி வரிசையாக விபவாவதாரங்கள் வியூவாவதாரங்களாக வந்து அப்புறம் விபவாவதாரங்களாக பிரவர்த்தனை பண்ணி அப்படி ரஷனம் பண்ணுறாளாம். ராஜா என்ன பண்ணுறான், துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் காட்டிற்கு பொண்ணு போய் வேட்டையாடி சாம்ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்ணுறான். அது வந்து எண்ணிக்கை ஜாஸ்தியாக வருதுன்னா காட்டுக்குள்ளேருந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்பயும் பார்த்துட்டு இருக்கோம், காட்டுக்குள்ளேருந்து உள்ளே புகுந்தது, கரடி புகுந்தது, யானை புகுந்தது, சிறுத்தை வந்தது, நம்மளும் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் மடிய வேட்டையா அடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படி ஆசிரித விரோதிகளை எம்பெருமான் வேட்டையாடி நம்மள்டேருந்து அதெல்லாம் கலைஞ்சு இந்த தாமச பிரகதிகள் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படி அழிச்சு அகங்காரம் மமகாரங்களெல்லாம் அழிச்சு நம்மளை சம்ரட்சணம் பண்ணுறானாம் எம்பெருமான். ஆச்சாரியன் ஆச்சாரியனோடு இருந்து ராஜா என்ன பண்ணுறான், கூட சேனாதிபதிகள் சிப்பாய்கள் போய் கைங்கினம் பண்ணுறான். அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஆச்சாரிய பொருள்களை வச்சுண்டு நம்ம சிஷ்ய ரட்சணம் பண்ணி சம்ரட்சணம் பண்றானாம் அப்படி. அதே மாதிரி எதிராஜம்னு எம்பெருமானாருக்கு ஒரு பேரு இல்லையா, எதிராஜ சப்ததியில கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எதிராஜ சப்ததி சுவாமி தேசிகன் திருவாக்கால வந்து
அப்படி சம்பரோஷனம் பண்றாராம். அந்தரங்க பக்தர்களோட ஹிருதய கோஷங்கள்ல அப்படிங்கிறாராம். எப்படி அப்படின்னா, குரத்தாழ்வன் வியாச சூத்திரம்னா சீபாஷ்யம், அந்த கோஷத்துல எம்பெருமானார் இருக்கார். அது மாதிரி திருக்குறகை பிரான்பில்லான் பகவத் விஷயம் காலக்ஷேபம் நமக்கு கிடைச்சது. எப்படி ரஷணம் பண்ணுறார் பாருங்க, தானே கூட பண்ணலாம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம எனக்கே தெரியும் நன்னா, நானே பண்ணுறேன், எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தலையை கொண்டு போய் நீட்டுவோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அனுவர்த்தி பண்ணிட்டு அவாலையும் சம்ரட்சணம் பண்ணிட்டு, நமக்கு இதை கிரந்தத்தை தெரிஞ்சாலே என்ன தெரியுது, பாஷ்யக்கார் தான் ஞாபகம் இருக்கும். சீபாஷ்யன்னா பாஷ்யக்கார் தான், பகத் விஷயம்னா பாஷ்யக்கார் தான். ஆனால் பண்ணது திருக்குறுகை பிரான் பிள்ளான், அங்கே கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வன் ஞாபகம் வச்சுன்னு பண்ணார். பாஷ்யக்கார காலத்தில் யாரும் சோட போனவா இல்லை, எல்லாருமே பாஷ்யக்காரரை விட 100 மடங்கு எல்லாவித சாமர்த்தியங்களும் உடையவர்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா சாமர்த்தியும் உடையவர்கள். அப்படி இருந்தவால என்ன பண்ணார், உடையவரே கதி சரணாகதின்னு இருந்தார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே பெரியவா, வயசுலையும் பெரியவா, அத்தனை பேரும் வயசுலையும் பெரியவா, திருநக்ஷத்திரத்திலையும் எல்லாரும் பெரியவா தான். அப்படி தாச ஆச்சாரிய பீடம் அப்படின்னு எம்பெருமான் நியமிச்சுட்டான். சன்னியாசின்னு ஒருத்தர் வந்துட்டான்னா வயசு தாரதமியமோ அறிவு தாரதமியமோ பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி பூதம். எம்பெருமானாருக்கு தெரியும், தெரியாதுங்கிறது கிடையாது. ஆனால் எம்பெருமானாரை விட நிச்சயமாகவே வாழலாம் குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி தான், அது எல்லாம் சந்தேகமும் கிடையாது. நீ தரிசனம் பாஷ்யக்காரே கொண்டாடியிருக்கார், நீரே பண்ணுங்க. அவெல்லாம் வந்து என்னென்ன, இல்லை இல்லை நான் நம்மளை மாதிரி சொல்கிறேன், அவெல்லாம் என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள், பாஷ்யக்காரே அப்படி அனுகிரகம் பண்ணிட்டுமே, நீ ரெடி பண்ணு, நீ ரெடி பண்ணாலும் நான் தான், நீ அந்த பாஷ்யத்தை சொன்னாலும் நான் தான் அப்படிங்கிற என்ன ஒரு கருணை, காரே கருணை ராமானுசா. அவர் தான் எம்பெருமான், அவர் தான் எம்பெருமானார், அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி அந்தரங்க பத்திரர்களோட ஹிருதய கோஷங்கள்ல அப்படி வீட்டிலிருந்து சம்பிரதாய சம்பரட்சணம். நாட்டியனீ சச்சமயங்கள் அப்படி மாண்டனன்னு வேட்டையாடையான், வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிரகிருதி விசேஷம்தான் விருந்தாவனம், அதுல சந்தேகமும் இல்லை. இதில் இந்த தாமச பிரதிகளும் மற்ற நீரீச்ச வாதங்களும் இங்கே நிறைய, நரிகளும் சிங்கமுமா புலியுமா இங்கே அலைஞ்சுருக்கு. இவைகள்டேந்து நம்ம சேத்தனர்களை ரஷணம் பண்ணுறான்னா அப்படி சம்பிரதாயத்தை சிதியை திருத்தி சீகோஷங்கள்லாம் கொடுத்து காலட்சேபம் பண்ணி காலட்சேபம் சொல்லிவிக்கப்பட்டு பாஷ்யக்கார காலத்திலே 4-5 பேர் காலட்சேபம் சொல்லிட்டு இருந்தா எம்பெருமானா அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அவர் எம்பெருமானார், எனக்கு தான் குறவு வந்துருமோ, அவள் காலட்சேபம் சொன்னா நம்மெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஏடிக்கு போட்டியா ஒரு உபன்யாசம், அங்கே உபன்யாசம் பண்ணுறான், ஏடிக்கு போட்டியா ஏன் எதிர்க்கியவா, அங்கேயே வெளியே வேற ஊரில் வச்சுட்டு இருக்கலாமே, ஏன் சுவாமி ஒரே ஊரில் ஏற்பாடு பண்ணியே, நீங்களாம் கொஞ்சம் சொல்லியிருக்க கூடாதா, பொதுவாக சொல்லுவோம் ரெண்டு இடத்துல, நான் வந்திருக்கிறதுல அவர் எப்படி உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் எம்பெருமானார் அவர் தான் எம்பெருமானார் உடையவர். அது மாதிரி ராஜா என்ன பண்ணுவான், இந்த வேட்டை கலப்பு நீங்கிறதுக்கு பிருந்தாவனம்னு சொல்கிற மாதிரி நந்தவனங்களில் போய் அப்படி உல்லாசமாக இருந்துட்டு அவனுக்கு விசிறி வீசுவா, சந்தனம் பூசி விடுவா, எவ்வளோ காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கார் காட்டில் போயிட்டு அப்படின்னு எல்லாம் பண்ணுவான். கூட ராணி இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவாராம். அதே மாதிரி விடாய் தீர்த்தல் எம்பெருமான என்ன பண்ணுறார், இந்த சீகோஷங்களில் மறைந்து இருந்து அப்படி விடாய் தீர்த்திக்கிறாளாம். எல்லாமே என்ன சொல்கிறார், சுவாமி தேசிகனாட்டும் எம்பெருமானார் சாதிச்சார் ஆலவந்தாராகட்டும் அப்படி எல்லா கோஷங்கள்லையும் நம்மாழ்வானே எதிர்காலத்து ஒரு ஆசிகன் ஆச்சாரியன் வரப்போகிறான், தேசிகன் 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 காமிச்சு கொடுக்குறார், ஆச்சாரியன் எதிர்காலத்தில் வருவான் அப்படிங்கிறார். அந்த ரீதியில் ஆழ்வார்கள் தங்களை காமிச்சு கொடுக்குறாளாம். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படி விடாய் தீர்ந்து அப்படி சந்துஷ்டியாக இருக்கிற சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அந்த தங்கள் திருக்கோயில்ங்கிற மூலமாக
ஆண்டால் பதவிபாகம் என்றால் எப்படி அப்படின்னா, தங்கள் திருக்கோயில் ரகசியத்தை சாரமாவது, தங்கள் இல் கோயில் வருது இல்லையா, இல் கோயில் தான் அது, கோ அரசன் இல்லை எம்பெருமான், இல் இருக்கும் இடம். அது மாதிரி தங்கள் இல், தங்கள் இல்னா அஷ்டாட்சரமா, அதுல வந்து தங்கள் திருக்கோயில் வருது இல்லையா, திரு வருது இல்லையா, திரு இல் அப்படி பிரிச்சு பாக்கியம் காமிக்கிறான். துவயமா அது, ஏன்னா திருன்னா தாயார் வந்துடுறான், அந்த எம்பெருமான் இருக்கான், சிவன் நாராயண சமம் சனம் பிரபத்திய சிமதே நாராயணாயனமா, அது சந்துருது. அது மாதிரி கோயில், கோயில் வருது இல்லையா, அது கோ அப்படின்னு திருத்துறார், கோயில் என்னதான் பதவிபாகம் பண்றார். அது என்ன, சர்மஸ்லோகம், சர்வதன்மான் பரித்தக்கிய மாமேகம் சர்வமிச்ச அகந்த்வா சர்வபாபேபியோ மோட்சாமி மோட்சசுக. கோ அப்படின்னா அரசன்லேருந்து ஆச்சாரியன் வரை அந்த வார்த்தைக்கு வரும், கோ பசுக்கள்னு வரும், கோபாலன் பசுக்களை மேய்ப்பவன், கோபாலன் ஆச்சாரிய பூர்வோத்தமர்களை உருவாக்குபவன், சம்ரட்சிப்பவன், மேய்ப்பவன், இவன் தான் மேய்ப்பவன், யாரையோ மேய்ப்பவன் சொல்லிட்டு இருக்கா, இவன் ஒத்தனே மேய்ப்பன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள்டேந்து எல்லாம் கடை வாங்கினே சொல்லிட்டு இருக்கா. ஆராதனம் திருப்பலி இன்னும் வந்துருத்து, ஜோதசம்ப வந்துருத்து, தீர்த்தம் வந்துருத்து, சராரி வந்துருத்து, நம்ம வாய மூடின்னு இருக்கவரை எல்லாம் வரும், நம்ம ஆத்து வாசலுக்கும் வரும். அந்த ரீதியில இந்த சம்பிரதாய நிர்வாகத்தை உங்கள் புழக்கடை தோட்ட துவாவியல் சங்கணி வாய் நகன் தாம்பல் வாய் கும்பினகான்னு தாயார் அதை காமிச்சு கொடுக்குறாராம். எல்லே இளங்கலியே இன்னும் முறங்குதியோ செல்லென்றை மீன் நங்கை மீர் போதுகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரது மல்லியர்கள் நீங்களே நானே தானாயிருக, ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தன் நீக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையல் உரம்பாவாய். எல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ, அம்மாடி இளங்கிலியே இன்னும் தொங்கின்னு இருக்கே அரியம்மா, எழுந்துக்கோ அப்படிங்கிறாளாம். ஏன்னா வசத்தியான ஒரு திருப்பாவை இவள், தாயாருக்கு ரொம்ப வேண்டியவள், எம்பெருமானுக்கும் ரொம்ப வேண்டியவள் இவள். இவளோட இவளை முன்னிட்டு நம்ம போய் அனுவர்த்தி பண்ணோம்னா நமக்கு எல்லாம் சங்கல்பமாகும், சித்தியாகும் என்பதாகவாம். எல்லே இலங்கிலேயே, அதனால்தான் வாடி ராஜாத்தி நம்மளாம் கூப்பிடுறோமோண்ணா, காரியம் ஆகணுங்கச்சே பார்த்து நம்ம காரியார்த்துக்காக கூப்பிடுவோம், வாடா ராஜாம்போ உங்களை மாதிரி உண்டா சுவாமி, உங்கள் அருமை பெருமை என்னன்னு நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா, அச்சோ நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு என்ன காரியம் ஆகணும் அதுதான். அதுக்கப்புறம் நிதானமாக இந்த காரியம் கூட நீங்கள் நீங்கள் பண்ணால் நல்லா நடந்துடும் சொன்னேன், அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை, உன்னை சொன்னதுக்காக அவன் செஞ்சானோ வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கானே, இன்னும் நாலு பேர்ட்ட போய் நம்மளை பற்றி நல்லதாக சொல்லுவான், நம்மளால முடியும் வேற, ஏன் விட்டு வைப்பானே செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு தோணுமா. அந்த மாதிரி எல்லே இலங்கிலேயே இன்னும் முறங்குதியோ சில்லன்றழியமின் நங்கை மீர் போதருகின்றேன், நம்மாடி மாதவா கேசவா கோவிந்தான்னு ஆயிரம் நாமம் பாடின்னு இத்த திருநாமத்தை சொல்லின்னு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோமே, பஜனை பண்ணிட்டு வருவோமே, உன் காதில் விழையாடி அது ஜில்லுன்னு விழலையா அப்படிங்கிறானாம். என்னன்னா, திருவுடை கோவிலை கண்டால் கருவுடை கோவிலை கண்டால் திருமாலை கண்டேனே அப்படிங்கிறதாக பாஷிகார் காலம் காலசேவம் ஆயின் இருக்கு. ஒரு சிஷ்யர் என்ன பண்ற, இங்கேருந்து போற, அந்த காலத்துல புத்த விகாரம் ஜாஸ்தி, அதனால அங்க போன போகிற வழியில் ஒரு புத்த விஹாரம் அப்படி எடுத்து ரெண்டு கையும் கூப்பினாராம், சேவிச்சாராம், சாஷ்டாங்கமாக 12 தடவை சேவிச்சாராம், ஏந்து போயின்னு இருக்காராம். கோஷ்டிக்கு வரா முன்ன பின்னா பார்த்துட்டு இருக்கா, ரெண்டு நாள் பார்த்தா, மூணு நாள் பார்த்தா, நாலாவது நாள் வந்துட்டா. சுவாமி பாஷிகார்ட்ட அடியந்தாசன் ஒரு விஜயாபனம் என்ன சொல்லுங்க, இல்லை நம்ம காலசேவ கோஷ்டியில் ஒரு வேண்டாது ஒன்று வந்துட்டுருக்கு, என்ன வேண்டாது என்ன விஷயம் அது சொல்லுங்க நான் பார்க்குறேன். இந்த மாதிரி சேவிப்பாராம், என்ன சேவிப்பார், புத்த விஹாரத்தை பார்த்தா, ஜெயின விஹாரத்தை பார்த்தா, நம்ம பெருமா சன்னதியை பார்த்தாலும், ஆ திருப்பி சொல்லு, நம்ம பெருமா சன்னதியை பார்த்தாலும், ஆ சரி நான் விசாரிக்கிறேன், முன்னாடி ரெண்டு என்ன சொன்னேன், புத்த விஹாரம் ஜெயின விஹாரம் பார்த்தா நன்னா சாஷ்டாங்கமாக 12 தடவை சேவிக்கிறார் சுவாமி, சித்தாந்தம் சித்தாந்தம் தினம் சொல்றது சுவாமி காலசேபத்தில், இப்படி
சேவிச்சானா நன்னா இருக்கா, நமக்கு நாலு பேர் பார்த்தா நம்ம கோஷிக்கு நன்னா இருக்குமா? சரி நான் வரட்டும், நான் கேட்குறேன். மறுநாள் வந்துட்டார் காலசேப கோஷிக்கு. சுவாமி இங்கே முன்னாடி வரும், அடியன் தாசன் ராமானுஜ தாசன் வந்து 12 தடவை சேவிக்கிறார். சுவாமியை கூப்பிட்டுட்டார், ஒரு சந்தோஷம். 12 தடவை சேவிக்கிறார், ஏந்துண்டார். நேத்திக்கு இந்த பக்கம் வரைச்சே ஏதோ புத்த விஹாரம் இருந்து தான் கை கூப்பிடுறான், ஜெயின விஹாரம் வந்தாலும் 12 தடவை கை கூப்பிடு. அப்படியா? கருடை கோயிலை கண்டால் திருமாலை கண்டேனே ஆழ்வார் சாச்சார், எனக்கு அதை பார்க்கச்சிய ஒரு பெரிய ஸ்தம்பம் ஸ்தூபம் எல்லாம் இருக்குன்னா அங்கே எம்ருமான் இருப்பான்னு எனக்கு மனசில் தியானம். அதனால ஒருவேளை இருந்துட்டான்னா சேவிக்காம போயிட்டா என்ன பண்றது? அதனால அது பெருமாள் கோவிலா இல்ல புத்தரா, புத்த விகாரமா ஜெயின விகாரமான்னு அடியன் பாக்குறது இல்லை. அடியன் ஏதோ ஒரு கட்டடம் இருக்கு, பெருசா நன்னா இருக்கு, அதை பார்த்தா நான் சேவிச்சுடுறேன் தப்புன்னு. எம்பெருமான் சன்னதி அங்க இருக்கும்னு நினைச்சுன்னு சேவிச்சுடுறேன். அப்படியான்னு கொஞ்சமா ஞானம் கிடைக்காதாங்கிற ஆசை தான், தாபம் தான். திரும்பி பார்த்தான சீஷன், பாத்தியா அந்த ஒரு ஸ்திதி வேணும், மனோர் ஸ்திதி வேணும். அந்த மாதிரி எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதியோ செல்லென்றைமீன் நங்கை மீர் போதருகின்றேன். அப்படி அம்மாடி இந்த மாதிரி எல்லா நாமத்தையும் சொல்லி கூப்பிடறாளே, எழுந்து போக வேண்டாமா? அப்படின்னா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறதும் வல்லீர்கள் நீங்கினே நானே தனாயிடுக. அம்மாடி நீ எல்லாத்துலேயும் பெரியவதான், தலைவிதான், அதுக்காக இவ்வளவு தூரம்லாம் இருக்கிறதா, கொஞ்சம் எங்களோட சேர்ந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அவ சொல்றா, என் மேல அபாண்டமா பழி சொல்லாதுங்க, நீங்கெல்லாம் வாய்ப்பேச்சு சொல்லக்கூடியவர்கள், உங்களோட நான் போட்டி போட முடியுமா அப்படிங்கிறாளாம். வல்லீர்கள் நீங்களே நானே தனாயிடுக. உடனே எழுந்து வந்து சேவிக்கிறேன், அம்மாடி நான் அபராத க்ஷமாபரணம் பண்ணிக்கிறேன். இதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமா என்ன அப்படின்னா, பேசின்னு இருக்கோம், பேசச்சே இதுதான் சித்தாந்தம், நம்ம இந்த மாதிரி சித்தாந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு இருக்கு? இல்லை இல்லை, இப்படிதான் சித்தாந்தம், நான் ஆச்சாரியிட்ட கேட்டேன், காலக்ஷேபத்தில் கேட்டேன், எங்க பூர்வர்கள்லாம் இப்படி அனுஷ்டானம் பண்றதை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்னான்னா, உடனே நம்ம என்ன பண்ணுமா, அது எப்படி இருக்கும்னு நம்ம யோசனை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. உடனே அவசியம், அப்படியா நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போட்டுக்கு, நான் நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஆச்சாரியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி வழக்கம் உண்டா ஒருத்தர் யாருதான் நம்ம வழக்கத்தை புறம் சொன்னால், ஆனால் நேரடியாக அவர்கிட்ட போய் மறுத்து பேசக்கூடாது. அப்புறம் சுற்றி அந்த பக்கம் வந்து, சுவாமி நீ சொன்னது வாஸ்தவம் தான், சரியாக தான் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுஷ்டானம் பண்ணால் அது சரியாக நிற்பாரு, சரியாக இருக்கும், 100% சரியாக இருக்கும். ஏன் எல்லாம் நல்லா தெரியும், நீ போயிட்டு வரோம், நீ சொல்லி எனக்கு ஒன்றும் புத்தி அணுக வேண்டியதில்லை. இடத்த காலி பண்ணு, அப்படி எதிர்த்து பேசக்கூடாது, துச்சமாக யார்ட்டையும் பேசக்கூடாதான். சம்பிரதாயத்தை காமிச்சு கொடுக்குறா, எல்லே இலங்கிலேயே இன்னும் முரங்குதியோ வசத்தியான திருப்பாவ. அதனால அவ என்ன பண்ண, வெளியே இருக்க இத்தனை பேர் பாவம் வந்திருக்காள், சிரமப்பட்டு வந்திருக்காளே, நான் தான் ஜாஸ்தியாக பேசிட்டேன்னு சொல்லி சேவிக்கிறாளாம். ஒல்லை நீ போதாய் உனக்கன்ன வேருடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தன்னிக்குள். அம்மாடி எல்லாரும் வந்திருக்காளா, நீயே பார்த்துக்கோடி, எல்லாரும் வந்துட்டாலும் ஒன்றா கேட்டுன்னு இருக்கா, அவள் வந்துட்டாளா இவா வந்துட்டாளா, நம்மலாம் கேட்போமோண்ணா, மீட்டிங்க்கு வரணும் சுவாமி, கொஞ்சம் மீட்டிங்க்கு வரணும், நாளையாச்சு வந்தே எல்லாம் இல்லை இல்லை, இவர் சீஃப் கெஸ்ட் இல்லையா, ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்போம், ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவசியம் நீ சீக்கிரம் வந்துடும் போகலாம் அப்படின்னு. இல்லை அந்த இவன் காம்படிஷனில் காம்படிட்டர்லாம் வந்தாச்சா, ப்ரைஸ் வாங்கவெல்லாம் வந்தாச்சா, ஒவ்வொருத்தரையா கேட்டு போய் என்ன பண்ணுறது, ஏற்பாடு பண்ணியாச்சே, பொறுமையாக தான் பதில் சொல்லியானும், சீஃப் கெஸ்ட் ஆச்சே, சுவாமி சொன்னேன்னு நான் கரெக்டாக தயத்துக்கு வரலாமான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நீர் வேணா நேரம் வந்து பாருமே அந்த இடத்துல, எல்லாரும் ஆஜராயிட்டா நீர் வரும் அவசியம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஆயுஷன் வரணும் போய் கார் அமிச்சோம், இல்லை நானே தானே நேரம் போய் ஆயுஷன் வரணும். அந்த மாதிரி இங்கே இங்கே இவ சீஃப் கெஸ்டாக ஸ்திதியில் இருக்கிறவ இவன் என்ன பண்ணுறான், அப்படிலாம் கேட்டுருக்கல, 2 தடவை கேட்டா, 3வது தடவை என்ன பண்ணா வந்து சாஷ்டமா காலில் வந்துட்டாளாம், எல்லாரும் வந்துட்டான்னு. ஒன்ன வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, வல்லானை கொலையா போயிடங்கிற யானையா எம்பெருமான் என்ன பண்றான், கம்சன் எவரானான் அந்த கோலையா பீடம், அப்படி அக்ரூரை விட்டு அழிச்சுன்னு வந்தாச்சு ராஜ்யத்துக்கு, தனுர் யாகத்துக்கு அழிச்சு வந்தாச்சு. அத அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஏன்னா எதுலையான் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஈவெண்ட் வச்சுருக்கான, எல்லாத்துலேயும் அவனை கொண்டு போடுறது தான் காரியம், எப்படியும் கொண்டு போடுறது தான் ஈவெண்ட். இல்லை அதுக்கு பேர் ஊருக்கு டிக்ளரேஷன், என்னென்னா ஒரு காம்படிஷன் நடக்கிறது வந்து பாருங்கோ, அவன் ராட்சசம் வந்து பார்த்தானும் இல்லாட்டி தலையை சீவிடுவான், அதுக்காக வந்து உட்காரணும். அதில் இவன் கொஞ்சம்
மரியாதையா பேசுறானா? என்னன்னா ஈவெண்ட் வச்சிருக்கேன், வந்து பாருங்க. ஈவெண்ட் இல்ல, எம்பெருமான மர்டர் பண்ணன்னே வச்சுட்டு இருக்கான், கொலை பண்ணன்னே. அப்படி வல்லானை கொன்றானே, அந்த வல் யானை, நல்ல வலிமை மிக்க அந்த யானைய அனுப்புறானா எம்பெருமான். கம்சன் எம்பெருமான பார்த்து பலராமன் கேட்கிறான், நான் வேணா முன்னாடி போட்டுமா கிருஷ்ணா, யானை ரொம்ப பெருசா இருக்கே அப்படிங்கிறான். நீ தள்ளி நில்லுனா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உனக்கு ஒண்ணு ஆப்படாது, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, சொல்லி அனுப்பிச்சிருக்காடா அம்மா, உன்னை பத்திரமா பாத்துக்கணும்டா, நான் முன்னாடி போறேனே. அப்ப என்ன எனக்கு பலம் இல்லைன்னு சொல்றியா? இல்ல இல்ல, ஓம் பாரு, நீ என்ன வேணா பண்ணுவ, நீ பண்ணிக்கோ, நான் தூரம் தள்ளி நிக்கிறேன், ஏதான் அவசரம்னா கூப்பிடு, நான் வந்துடுறேன், இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு பாரான். வந்த யானைய அப்படி திருப்பி விட்டு அந்த வாழை பிடிச்சு, எவ்வளவு பெரிய வாழ் அதுக்கு, இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவு பெரிய யானைக்கு இவ்வளவு பெரிய வாழ் அது, இப்படிதான் ஆட்டின்னு உட்காந்துட்டு இருக்கும். அந்த வாழை பிடிச்சி ஒரு சொட்டி மேல போட்டு அமுச்சு விட்டான. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. கம்சன் என்ன பண்ண? ஆப்பாடி, குவலையா பீடம் போயிடுது, கவலையே கிடையாதுரா, இனிமே செத்தாங்க கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். ஆனா என்னச்சு, யானை பொத்துன்னு வந்து அரண்மனை வாசல்ல வந்து விழருது, அந்த ராஜ பீடம் ஆடுறதான். என்னடா ஆடுறது, நம்ம யானை தான் வாசல்ல வந்து விழுந்திருக்கு. என்னது, மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தானே கர்வத்தோட, அவனோட கர்வத்தை அழிச்சான. ஆஹா, வந்துட்டான் போலுக்கு, வீரம் நாராயணம்னு சொன்னா இல்லையா நேத்திக்கு ராவணன், அதே மாதிரி இவனும். ஓஹோ, வல்லானை வல்லவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி. மாயனை பாடேலோரும் பாவாய், இப்படி எம்பெருமான் பல சிரேஷ்டிதங்களை பண்ணி தான் மாயன், மாமாயன், வைகுந்தன், இதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை என்பதாக நிரூபணம் பண்றானாம். மேற்கொண்டு நாளை அனுவர்த்திப்போம் என்பதாக. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூ திருமாமணிக்கு பின்னானால் வாழியே, 143 இத்தால் வாழியே, உயரங்க கே கன்னி ஹோந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வலநாடு வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே, கோதாதிருவடிகளே சரணம்.